இரண்டாவது சுற்றோட இரண்டாவது மேட்ச்சு குலாவைப்பட்டி வெர்சஸ் விசலூர். விசலூர் அணிக்காக ஓப்பனிங் மேட்ச் போனால் பிரச்சனை வந்திருக்காரு. குலாவைப்பட்டி அணிக்காக எப்போதும் போல முதல் ஓவர் போட ஜெயா வந்திருக்காரு. இந்த மேட்ச் 4 ஓவர், ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக டிரைவ் ஆகிட்டு போயிருக்காங்க. நல்ல ஃபீலிங். இந்த பால் ஒரு ரன். நான் சைக்கிள் இருந்த ராகுல் லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இப்போ வந்திருக்காரு. அவருக்கும் அரவுந்த காலிலேருந்து பவுலிங் போடுறாரு ஜெயா. நெக்ஸ்ட் பால் பேட்டிசன் ஒய். இரண்டாவது பந்து இறங்கி வந்தாரு. பவுலர் தெளிவாக போட்டாரு, அதன் காரணமாக இந்த பால் ஒரு ரன். முதல் இரண்டு பாலுக்கு 3 ரன் போன நிலைமையில தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. சைட் டு சைட் லாங் ஆஃப் தி சைடுல பவுண்டரி. நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு பிரசன்னா. லாஸ்ட் பால் லெக் சைடு 6 பேர் இருந்தாங்க, அதனால நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். அம்பையர் டிசன் ஒயிட். லாஸ்ட் பால் ஒயிட், அதன் காரணமாக ஃப்ரீ ஹிட் தொடரும். இப்போ அடிச்சிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் ஆகா தடுக்க மறந்துட்டாரு. நான்கு போயிருக்கான்னு பார்க்கலாம், நான்கு போகல. அந்த ஃபீல்டர் நல்ல வேலை வெரைட்டி போனாரு, அதன் காரணமா எத்தனை ரன் பார்க்கலாம், ரன் அவுட் ஆனு பார்க்கலாம். அம்பே டீசன் ரன் அவுட் கிடையாது, ஓடி எடுத்த ரன் மட்டும்தான். எத்தனை ரன் ஓடி இருக்காங்கன்னு பார்க்கலாம், 3 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங் இருக்கு. பாலுக்கே 12 ரன் கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் கேட்ச் ஆனு பார்க்கலாம். ஆஹா, நான் சைக்கிள் இருந்த பேட்ஸ்மேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சைக் வந்துட்டாரு. கீப்பர் எடுத்து அடிச்சிருந்தா கூட விக்கெட்டாக மாற்றிருக்கலாம் ராகுலோட விக்கெட்டை. இந்த பால் ஒரு ரன். ஃபிஃப்த் ஒன் தெளிவான பந்துங்க. பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ண பார்த்தாரு, அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு ஜெயா. டாட் பால் லாஸ்ட் பால் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு ஜெயா. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. இந்த முறை மிட் விக்கெட் ரிலீஜனில் ஒரு மிகப்பெரிய ஆறு அடிச்சிருக்காரு பிரசன்னா. ஒரு ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க விசலூர். பவர் பிளே நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது ஓவர் பட மணி வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஓவர் தஸ்டம்லேருந்து போகிறார். நல்ல பந்து வீச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய பெரிய ஷாட் அடிச்சிருந்தாலும் இந்த பால தெளிவாக போட்டிருக்காரு மணி. தெளிவாக ஃபீல்டர் எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சு பவுன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிறாரு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் பால் என்னன்னு. ஒரு ஃபுல் டேஷ், தவறான பந்து வீச்சு. பார்க்கலாம் 4-6-5 அந்த ஃபீல்டரால் தடுக்க முடியலை. 4 ஒரு ஃபுல் டேஷான பால தெளிவாக ஆடி இருக்காரு ராகுல். நெக்ஸ்ட் பால் லெக் பைஸ் பார்க்கலாம், ரன்னா ரன் அவுட் ஆனு. இந்த பால் ஒரு ரன். லெஃப்ட் அண்ட் ரைட் பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க, பவுலரை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, இந்த முறை விக்கெட்டானு பார்க்கலாம். இங்கே ஃபீல்டர் சதீஷ் சிக்ஸ் லைனில் கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காரு, விக்கெட்டானு பார்க்கலாம். ஓடியே 2 ரன் எடுத்திருக்காங்க. மத்தியானம் உச்சி வெயில் அடிக்குது, சூரியன் கண்ணை மறைச்சிருக்கலாம், அதனால கூட லாஸ்ட் பால் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பால் தெளிவான இடத்துல போட்டாருங்க பவுலர். டாட் பால் நெக்ஸ்ட் பால் இப்போ சைட் டு சைட் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் முத்தான். 6 சிறப்பான ஒரு அடி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். பிரசனாவோட இரண்டாவது சிக்ஸ். 2 ஓவரையும் தன்னோட கட்டுப்பாடில் தான் வச்சிருக்காங்க விசலூர். 32 ரன் அடிச்சிருக்காங்க. 3rd ஓவர் போட தேவா வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அரவுந்த ஸ்டெம்லேருந்து பந்து போடுறாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் தெளிவான பந்து வீச்சுங்க, பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாரு. இங்கே ரன் அவுட்டுக்கான முயற்சியாக இருந்துச்சு. ஆகா இங்கே ஓவர் த்ரோவும் போகுது, பார்க்கலாம் எத்தனை ரன். கீப்பர் அடிச்சிருந்தா கூட விக்கெட்டா மாறி இருக்கும். இங்கேயும் மிஸ் பண்ணி பவுலர் ரெண்டுலையும் மிஸ் ஆகி இந்த பால் 2 ரன் போயிருக்கு. உண்மையா சொல்லணும்னா தேவா இந்த பால் டாட் பால தான் போட்டாரு, ஆனா 2 மாறி இருக்கு. ஃபீல்டிங் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அப்பதான் ஸ்கோரை கம்மி பண்ண முடியும். செகண்ட் ஒன் இரண்டாவது பாலும் தெளிவா போட்டிருக்காரு பந்து வீச்சாளர். டாட் பால்
ரெண்டு சீனியர் பிளேயர் ரன் கொடுத்திருந்தாலும் ஒரு யங்ஸ்டர் தெளிவா போட்டிருக்காரு இது வரைக்கும். ஆனா இப்ப அடிச்சிருக்காருங்க அந்த பேட்ஸ்மேனோட மிட் விக்கெட் திசையில மிகப்பெரிய ஆறு. லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட மிட் விக்கெட் திசையில ஒரு மிகப்பெரிய ஆறை பதிவு செஞ்சிருக்காரு ராகுல். நெக்ஸ்ட் பால், இந்த பால் பவுலர்ட்ட இருந்த கம்பேக் டாட் பால். லாஸ்ட் பால் ஆறு கொடுத்திருந்தாலும் ஒரு யங்ஸ்டர் இந்த பால தெளிவா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால், இந்த பால் ஹைட்ல போயிருக்கு பார்க்கலாம் ஃபீல்டர். ஆகா இப்போ கேட்ச மிஸ் பண்றாங்க. இந்த இன்னிங்ஸோட இரண்டாவது கேட்ச மிஸ் பண்றாங்க. முத ராகுலுக்கு முத பிரசனாக்கு மிஸ் பண்ணாங்க, இப்ப ராகுலுக்கு ஒரு கேட்ச மிஸ் பண்றாங்க. இந்த பால் ரெண்டு ரன். இந்த ஓவரோட கடைசி பந்து இப்ப அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் திசையில பார்க்கலாம் ஃபீல்டர். இந்த முறை நல்ல கேட்சுங்க சதீஷ். உண்மையா சொல்லணும்னா தேவா ஆறு பால்ல அந்த சிக்ஸ் போன பாலை தவிர மற்ற எல்லா பாலுமே சிறப்பா தான் போட்டாரு. ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா ஒரு நாலு ரன் கட் பண்ணிருக்கலாம். இந்த ஓவர் இந்த ஓவர்ல பத்து ரன் போயிருக்கு. மூணு ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க விசலூர். இந்த ஓவர்லயும் பத்து ரன் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஓவரும் கம்பல்சரி பத்து ரன் குறையாம கொண்டு வராங்க. குலாய்பட்டி அணிக்காக கடைசி ஓவர் பட மணி வந்திருக்காரு. ஸ்டெம்புக்கு க்ளோஸாகவே போனுச்சு. அங்கே ஒரு ஃபீல்டர் பார்க்கலாம் ஒன்றா இரண்டானு. இப்போ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஸ்கூப்புக்கான முயற்சியாக இருந்துச்சு பார்க்கலாம் எத்தனை ரன். அங்கே ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க பார்க்கலாம் ஒன்றா இரண்டானு. இந்த பால் ரெண்டு ரன். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பார்க்கலாம் எத்தனை ரன். டெலிவரி ஸ்கொயர் லெக் ரீஜியன்ல எத்தனை ரன்கள் ஸ்டாண்ட் மேன் அதை கலெக்ட் பண்றாரு மணிக்கு ஃபைனல் லெக் ரீஜியன்ல. அந்த செருப்புல பட்டு பால் திருப்பி போயிருக்குங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரன். இந்த ஒரு இன்னிங்ஸ்ல மொத்தம் எத்தனை ரன்கள். இந்த பால் 3 ரன். விசலூர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். லாஸ்ட் பால் அவங்களோட செருப்புல தான் அடிச்சிச்சு அதனால அவங்களே அசெப்ட் பண்ணி அம்பேட் அவங்களே கேட்டாங்க. அம்பேட் டிசைட் பண்ணிட்டு ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஸ்ட்ரைக்ல மீண்டும் பிரசாந்த் தெளிவா போட்டாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க பார்க்கலாம். அஞ்சு ஒரு ஃபீல்டர் முத்தன் ஒன்றா இரண்டானு பார்க்கலாம். நல்ல த்ரோ விக்கெட். இந்த பால் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். கடைசி இரண்டு பந்து முதல் இன்னிங்ஸோட இந்த பால் ஆஃப்ல தள்ளிருக்க நல்ல கேட்சுங்க சிறப்பான கேட்ச். கடைசி நேரத்தில் நல்ல ஜம் பண்ணி எடுத்திருக்காரு கேட்ச. நல்ல ஃபீல்டர் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. முதல் இன்னிங்ஸோட கடைசி பந்து இந்த ஓவர் சிறப்பாக தான் போட்டிருக்காரு. இந்த பாலையும் டாட் பாலா போறாரு. நல்ல பந்து வீச்சு டாட் பால். நாலு ஓவருக்கு 48 ரன் அடிச்சிருக்காங்க விசலூர். கிட்டத்தட்ட ஓவருக்கு ஆவரேஜா 12 ரன் அடிச்சிருக்காங்க. நல்லாவே டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 49 ரன் அடிச்சா குலாயப்பட்டி வெற்றி பெறலாம். குலாயப்பட்டிலையும் பெரிய பெரிய ஆறடிக்க கூடிய மணி ஜெயா போன்ற பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. 48 ரன் அடிச்சிருந்தாலும் அவள் லேசியா பந்து போடக்கூடாது. ஏன்னா அதற்கு காரணம் குலாயப்பட்டில மிக பெரிய ரெண்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க மணி மற்றும் ஜெயா. விசலூர் அணிக்காக ஓபனிங் போலரா ஒரு யங்ஸ்டர் சந்தோஷ நம்பி கொடுத்துருக்காங்க விசலூர். குலாயப்பட்டி அணிக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் ஜெயா. ஒரு ஓவர் பவர் பிளே கிட்டத்தட்ட 15 ரன்னுக்கு மேல் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க குலாயப்பட்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஒரு பெரிய ஆறுக்கான முயற்சியாக தான் இருந்தார் பேட்ஸ்மேன். ஆனால் நல்ல பந்து வீச்சு சந்தோஷ் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த பாலையும் தெளிவாக போட்டிருக்காருங்க பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாரு. அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு சந்தோஷ். ஃபீல்டரை லாங் ஆன்லையும் ஸ்கொயர் லெக்லையும் வச்சிருக்காங்க ரெண்டு ஃபீல்டரை வெளில. நெக்ஸ்ட் பால் பார்க்கலாம் அம்பேர் டிசன் என்ன சொல்றாங்கன்னு. டாட் பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பேர். பவர் பிளேல ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் ஜெயாவை வச்சு ஒரு யங் டேலண்டட் பவுலர் மூணு பாலையும் டாட் பாலா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் கனெக்ட் பண்ணிருக்காரு பார்க்கலாம் ஃபைன் லெக் திசையில நான்கு. இந்த வாட்டி ஒரு ஃபைன் லெக் ரீஜியன்ல ஸ்கொயர் லெக்ல மூணு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு மூணு டாட் பாலுக்கு அப்புறம் நாலாவது பாட்ல நாலாவது பால்ல பேட்ல பட்டிருக்கு சந்தோஷ். இதுவரைக்கும் பவுலிங் தெளிவாக போட்டுக்கிருக்காரு. நாலு பால் போட்டு நாலு ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் தெளிவாக போட்டாருங்க. இந்த பால்
பேட்ஸ்மேன் ஸ்கூப் ஆட ரெடியா இருந்தாரு, அதை பார்த்து தெளிவா போட்டிருக்காரு சந்தோஷ். பவர் பிளேயோட கடைசி பந்து இப்ப தெளிவா லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காரு, பார்க்கலாம் அம்பேர் என்ன சொல்றாங்கன்னு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, 8 ரன் அடிச்சிருக்காங்க குலாயப்பட்டி. கண்டிப்பா விசலூர் 8 ரன் கொடுத்ததுல பெருமை தான் படுவாங்க, ஏன்னா அவங்க அடிச்ச ஸ்கோரோ 49 ரன் அடிக்கணும் டார்கெட்டு. விசலூரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. விசலூர் அணிக்காக பேட்டிங்ல சிறப்பாக விளையாண்ட பந்த் பிரசாந்த் இப்ப பந்து போட வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 41 ரன் அடிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், இந்த பால் நோ பாலான்னு பார்க்கலாம். அங்கே நல்ல கேட்ச் ஃபீல்டர் நோ பால், அதன் காரணமா இந்த பால் ஓடி எடுத்த 1 ரன் பிளஸ் நோ பால் 2 ரன். மொத்தம் 2 ரன் இந்த பந்தில். 2வது ஓவரோட முதல் பால் ஃப்ரீ கெட்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ட்ரைக்ல இப்போ ஜெயா லாஸ்ட் பால் ஒரு 4 அடிச்சிருந்தாரு, அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாரான்னு பார்க்கலாம். அதன் காரணமா ஃப்ரீகெட் தொடரும். நெக்ஸ்ட் பால் சிறப்பான பந்து வீச்சுங்க பவுலர் டாட் பால். பெரிய பெரிய ஆர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஜெயா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்றாங்கன்னு. தெளிவா ஸ்லோயரா போட்டாருங்க. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் நகர்ந்து போய் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்க பார்த்தாரு, ஆனா பவுலர் தெளிவா போட்டிருக்காரு, அதன் காரணமா இந்த பால் டாட் பால். இந்த ஓவரோட கடைசி 3 பந்து தட்டி விட்டு போயிருக்காரு, நல்ல ஃபீல்டர் சேவ். பார்க்கலாம் 1-2 அங்க ஒரு ஃபீல்டர் மீண்டும் மிஸ்ஃபீல் பண்றாங்க. இந்த பால் 2 ரன். இது வரைக்கும் விசலூர் நல்லா பந்து போட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் இந்த பாலும் தெளிவா போட்டிருக்காரு பவுலர் டாட் பால். நெக்ஸ்ட் பால் இந்த முறை அடிச்சிருக்காருங்க, ஒரு மிகப்பெரிய ஆறா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாதுங்க, அங்க ஒரு ஃபீல்டர் தெளிவா விக்கெட்டை எடுத்திருக்காரு, நல்ல கேட்ச். குலாயப்பட்டியோட 2 நம்பிக்கையில 1 நம்பிக்கையே இழந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க குலாயப்பட்டி. 12 பந்துக்கு 35 ரன் அடிக்கணும், கிட்டத்தட்ட 6 பால் வெள்ள அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. 3வது ஓவர் போட மீண்டும் சந்தோஷம் வந்திருக்காரு. அதுக்கு முந்தின ஓவர் சிறப்பா போட்டிருந்தாரு முதல் ஓவரை, அதன் காரணமா விசலூர் அவர் மேல நம்பிக்கை வச்சு 3வது ஓவர் கொடுத்திருக்காங்க. அடிச்சிருக்காரு பார்க்கலாம் 1-2. இந்த பால் 1 ரன். இங்க சந்தோஷ் வேற லெவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. 11க்கு 34 ரன் அடிக்கிறேன், கிட்டத்தட்ட 1 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் தூக்கி விட்டு போயிருக்காரு, பார்க்கலாம் 1-2. கண்டிப்பா 2வது ரன் ஓட மாட்டாங்க, ஜெயா ஸ்ட்ரைக் எடுக்க தூக்கி விட்டு நினைப்பாரு, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த பால் 1 ரன். 10க்கு 33 ரன் அடிக்கணும், ஸ்ட்ரைக்ல ஜெயா இருக்க வரைக்கும் குலாயப்பட்டி பக்கம் தான் மேட்ச் இருக்கும். அடிச்சிருக்காருங்க, 6 பால் அடிக்கணும்னு சொன்னேன், அதுல 1 பால் அடிச்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய 6 அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக் திசையில. இப்போ 9 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு, கிட்டத்தட்ட 4 பால் வெளில அடிக்கணும், ஜெயா அடிப்பாரா பாப்போம். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க 1-2, லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் அங்க ஓவர் த்ரோ மூலமா 1 ரன் கொடுக்கறாங்க. 1 ரன் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஜெயாவை சைக்கிள் வைக்கிறாங்க. 1 ரன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா ஜெயாவை சைக்கிள் வைக்கிறாங்க, அதுதான் இங்க முக்கியமான ஒன்று. இப்ப 8 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும், இப்ப திருப்பி அடிச்சிருக்காரு கேட்சான்னு பாக்கலாம். இந்த முறையே தெளிவா எடுத்திருக்காரு பிரச்சனை கேட்ச விக்கெட் தெளிவா ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு 2 கேட்சும் அந்த ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க. மணி மனோ 2 விக்கெட்டையுமே எடுத்திருக்காங்க. 7 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும், நல்ல பால் நல்ல லைன் டாட் பால். 3 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க குலாயப்பட்டி. கடைசி 1 ஓவருக்கு 25 ரன் அடிச்சா வெற்றி பெறலாம் அணிக்காக. கடைசி ஓவர் போட தனபால் வந்திருக்காரு,
இப்ப நியூ பேட்ஸ்மேன் ரகு. தெளிவான ஏக்கர்ல போட்டாருங்க பாலு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மேட்ச் கிட்டத்தட்ட விசலூர் கையில வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பாலும் தெளிவான ஏக்கர் லென்த்ல போட்டாரு. இந்த பாலும் டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அஞ்சு ஒரு ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஒரு ரன். மேட்சை கிட்டத்தட்ட விசலூர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்தா குழாய்பட்டி பக்கம் மேட்சை போகும். கண்டிப்பாக குழாய்பட்டி இந்த இடத்துல பிரதீப்பை மிஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் நல்ல பால் பார்க்கலாம். ஒன்னா ரெண்டான்னு இந்த பாலும் ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் கண்டிப்பா வந்துருங்க. இங்க ஜல்லிக்கட்டு மைதானம் மோசக்குடியில இந்த பாலையும் ஏக்கரா போட்டிருக்காருங்க பவுலர். விக்கெட்டாவும் மாத்திருக்காரு விக்கெட். இப்ப முடிஞ்ச மேட்ச்ல இந்த மேட்ச் விசலூர் வெற்றி பெற்றிருக்காங்க. படுகப்பட்டியை தொடர்ந்து இரண்டாவது அணியா பரிசு சுற்றுக்கு தகுதி பெறாங்க விசலூர். மேட்சுக்கு போற எல்லா இடத்துலயுமே குழாய்பட்டி பிரைஸ் எடுப்பாங்க. ஆனா இன்னைய நாள் அவங்க நாள் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். குழாய்பட்டிக்கு நம்ம ஹால்லக்க தெரிவிச்சுக்கலாம். விசலூருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.